audio jump. Welcome back to the Automotive Enthusiast channel. So, if you want to see what you want to see, already in our channel, we have a KTM review. Like a walk-around review. KTM 250 Adventure launch event plus a walk-around review. So, if you want to see that, we will do that. But this is the Duke 125 model, Duke 2021 edition. Now, recently, we have the KTM. So, in the 2021 edition, we have the Pallaya Duke. எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டியூக்லேருந்து இப்போ டியூக் 250, டியூக் 200, டியூக் 390லாம் எப்படி மாற்றினாங்களோ அதே மாதிரி 125 செக்மெண்ட்டையும் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் டியூக்கோட ஸ்டைலுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1290, டியூக் 790 அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைல் இருக்கும். அது வந்து எடுத்துன்னு வந்தாங்க, அப்படியே 390, 250, 200ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 125 செக்மெண்ட்டுக்கும் வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க கேடிஎம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லுக்ஸுக்கே வந்து நிறைய பேர் விழுந்துருவாங்க. ஸோ லுக்ஸ் தான் வந்து இந்த வண்டியில் மேஜரானது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டியூக்கோட 790cc ஆர் 1290ல் இருக்கிற சூப்பர் பைக் செக்மெண்ட்டில் இருக்கிற லுக்ஸ் அப்படியே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, லுக்ஸுக்கு விழுறவங்க தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 125ஓட ஓல்டர் வெர்ஷனோட நான் இங்கே கம்பேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ 125ஓட ஓல்டர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் முன்னே இருந்ததை விட 3 லிட்டர்ஸ் வந்து இங்கே டேங்க் இப்போ பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், 125 செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தாறுமாறாக இருக்கும். லைக் கேடிஎம்லேயே வந்து உங்களுக்கு மைலேஜ் தரக்கூடிய பைக்கு, பயங்கரமாக மைலேஜ் தரக்கூடிய பைக்னால் அது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் டியூக் 125 தான். டியூக் 125ல் வந்து மைலேஜ் தாறுமாறாக இருக்கும், 40 கிட்ட வந்து தரும், எந்த கேடிஎம்லேயும் வந்து தராது. ஸோ இந்த டியூக் 125ல் வந்து அதுதான் ஒரு மேஜர் ப்ளஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் வேறு அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி 1 லிட்டருக்கு 40னாவே 3 லிட்டர் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிரைவ் பண்ணுற அளவுக்கு இப்போ கெப்பாசிட்டி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டியூக் 200, டியூக் 250லலாம் எப்படி இருக்குமோ அப்படியே ஃபுல்லாக அது அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரும் ஒரு ஆரஞ்ச் கலர் கொடுக்குறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா டியூக் 200ஆக இருக்கட்டும், 390ஆக இருக்கட்டும், 250ஆக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து இந்த டேங்க் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கொச்ச கொச்சான்னு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி 250ன்னு சொல்லிட்டு பெருசாக கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்துருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக, சிம்பிளாக, கிளாசிக்காக டியூக் 125 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு டிசைன், எனக்கு வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் டியூக் 125 ஓல்டு வெர்ஷனில் டியூக் 200 விட 125 வந்து கொஞ்சம் பேபி டியூக் மாதிரி இருக்கும். சைஸே வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அந்த 200cc இப்போ எப்படி இருக்கோ, 390ஆக இருக்கட்டும், அதே மாதிரி இருக்குது. டியூக் 390 கூட இது நிற்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டி பற்றி தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா ரெண்டும் ஒரே வண்டி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்ஜின் வந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் அந்த டிசைன் வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க, அதே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ ஒரு 125cc செக்மெண்ட்டு மைலேஜும் தாறுமாறாக இருக்கணும், கேடிஎம்மோட இன்ஜின் வேணும், அண்ட் லுக்ஸும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேடிஎம் அடையார் ஷோரூமில் தான் வந்து இருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலி நான் டிராஃபிக் ரோடு பக்கத்துலேயே வந்து நின்று பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும்னு எதுமா சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு லுக்ஸில் வந்து கேடிஎம் இன்ஜினோட அண்ட் ஒரு மைலேஜும் டீசெண்டாக கொடுக்கக்கூடிய பைக் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டியூக் 125 கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த 125cc செக்மெண்ட்டாக இருக்கட்டும், 150cc செக்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து இந்த அளவுக்கு லுக்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஷான டிசைன் வந்து எந்த வண்டியிலையும் வந்து கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 125 இந்த மாதிரி புதுசாக இந்த ஸ்டைலில் வந்து டியூக் 125 வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, போலரைஸ்டான ஒரு இது வந்து இருந்தது, ஒரு விஷயம் வந்து இருந்தது. என்னென்னா MT15ஓட இது வந்து இதெல்லாம் இந்த வண்டியை கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வண்டியோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. 125cc யோட நீங்கள் மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரும்.
ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இதோட பவராக இருக்கட்டும், சிட்டியில் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், அண்ட் கேடிஎம்ன்ற அந்த பேஜிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு வந்து உண்மையாகவே வந்து இது ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டியில் வந்து கேடிஎம்மோட இன்ஜின் வந்து நீங்கள் வேணும், கேடிஎம்மோட ஸ்டைல் வேணும், அந்த பேர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு கன்சிடர் திஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் இருக்கிறதுலே அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய வண்டியும் வந்து இது தான். லைக் சிட்டியில் வந்து 125cc நிறைய பேர் எடுக்கிறாங்க, எடுக்கிறது இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்தாகணும். அண்ட் லான்ச் ஆகி இப்போ தான் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேர் வந்து டெலிவரி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷோரூம் சைடில் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வண்டியை வந்து நிறைய பேர் வந்து போலாரைஸ்டான ஒரு கருத்து வந்து இருந்தாலும் இந்த வண்டியை பிடிச்சவங்க லைக் கேடிஎம் பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை பற்றி அவங்களுக்கு தெரியும். அண்ட் பழைய டியூக் 125 விட இந்த டியூக் 125க்கு வந்து 7000 ருபீஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு. ஸோ அந்த 7000 ருபீஸ்க்கும் வந்து இவ்வளோ பெரிய செட்டப் கொடுத்துருக்காங்க. பழைய டியூக் வந்து ஒரு பேபி டியூக் மாதிரி இருக்கும், இது வந்து அப்படியே அந்த 390 செக்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க, அதுவே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இங்கே ஹெட்லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது, டியூக் 200லேயே உங்களுக்கு ஹாலஜன் தான், இதில் மட்டும் எப்படி உங்களுக்கு எல்இடி கொடுப்பாங்க, பட் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாலும் அதே யூனிட் தான், இது வந்து 10 வருஷமாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கேடிஎம்மோட ஸ்டாண்டர்டான ஒரு கேரக்டர்னே சொல்லுவேன். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லிங்கு, ஸோ டியூக் 200 டியூக் 250 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 150cc பைக்ஸ்லேயே வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இன்னும் கொடுக்கறது கிடையாது சரியா, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கேடிஎம் வந்து அந்த ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ்ன்றதே போக மாட்டாங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து எப்பயுமே கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே வந்து டயர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 200 என்ன ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்களோ அதே டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 150 செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம் வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டியூக் 125 முன்னாடி இருக்கிற மாடலே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருந்தது, அதே தான் வந்து இப்போயும் கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து அவசியம் தான், ஏன்னா வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் 125cc வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போதும் அப்படின்னு தான் வந்து கேடிஎம்மே யோசிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே போதும், ஏன்னா இங்கே வந்து கேடிஎம்மோட இனிஷியல் பைட் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும், பைட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த பிரேக்கிங்கு. அண்ட் டீசலரேஷனும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 125cc செக்மெண்ட்டில் இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ நல்ல லுக்ஸோடு கிடைக்கிறதுன்றது எந்த வண்டியிலையுமே ஒரு கிடைக்காது, எந்த கம்பெனிலையும் வந்து இவ்வளோ நல்லா கொடுக்க மாட்டாங்க. அண்ட் கேடிஎம்மோட ஸ்பிளிட் ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் வந்து எதாவது ஆக்சிடென்ட்டில் ஆனாலும் கூட நீங்கள் வந்து அந்த ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டுமே மாற்றிக்கலாம், இல்லைனா பேக்கில் இருக்கிறத வந்து மாற்றிக்கலாம், அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் முன்னே இருக்கிற 125cc-யோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வந்து நீங்கள் டூரிங் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் முன்னே இருந்ததை விட நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து 3 லிட்டர்ஸ் வந்து அதிகமாக ஃபியூல் கெப்பாசிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேடிஎம்லே மைலேஜ் தரக்கூடிய வண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதுதான் நான் வந்து அதிகமாக சொல்லுவேன். ஸோ ஒரு 40 கிட்ட வந்து உங்களுக்கு அசால்ட்டாக தரும். அண்ட் டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 110 கிட்ட போகும். ஸோ இந்த வண்டியில் வந்து டியூக் 200 டியூக் 250 இல்லை 200 250 கூட சொல்ல மாட்டேன், 390 தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஒரு 120 அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பே வந்து 110 அப்படின்றது தான் போது வந்து நீங்கள் வந்து 60-70 அப்படின்ற மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, அது வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 125 வாங்குற எல்லாருமே வந்து டூரிங் பண்ண போகிறது கிடையாது, சிட்டிக்குள்ளே தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இந்த வண்டி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த லுக்குக்காகவே வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 125 தான் வந்து கேடிஎம்லேயே இருக்கிறதுல அதிக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஷோரூம்லேயே வந்து 4 பேர் அதுக்குள்ளே டெலிவரி எடுத்துட்டாங்க இந்த நியூ 2021 மாடலில். ஸோ கேடிஎம்க்கு வந்து இந்த மாடல் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுனால தான் இந்த ப்ரைஸும் வந்து இவ்வளோ வச்சுருக்காங்க. மற்ற 155cc ஆர் V3 அதுக்கப்புறம் MT15 இந்த மாதிரி நிறைய பைக் இருக்குது, அது கூடலாம் வந்து நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு நான் அதே எடுத்துகிட்டு போயிடுவேனே அப்படி வந்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்டு தான், நான் வந்து அது எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து அது கண்டிப்பாக அது வேல்யூ ஃபார் மணி தான். பட் நீங்கள் ஒரு கேடிஎம் லவ்வரு, உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வேணும், அந்த 125cc-யில் வந்து ஒரு இப்படி ஒரு டிசைன் எந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு கேடிஎம் லவ்வருக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் வந்து கேடிஎம்மும் ப்ரைஸ் அப்படி வச்சுருக்காங்க. இவ்வளோ ப்ரைஸ் வச்சுருந்தாலும் இந்த வண்டியை வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த போலரைஸ்டு தாட்டுக்கு வந்து இதுதான் என்னோடய பதில். ப்ரைஸ் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு டியூக் 125 பற்றி. இப்போ லைட்டாக வந்து நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்க முடியுமான்னு தெரியல, வண்டி ஆன் பண்ணுவாங்களாம் தெரியல, நான் கேட்குறேன் ஷோரூம்களை. இது வந்து டெலிவரி பீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு முடிஞ்சால் கேட்போம். எனக்கு தெரிஞ்சு BS6 வந்த
அதுக்கப்புறம் கேடிஎம்ல எல்லாமே எக்ஸாஸ்ட்ல கம்மி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட இல்லை. ஆர்சி 390லேயே வந்து எக்ஸாஸ்ட் ஒரு முன்னளவுக்கு இருந்தது வந்து கிடையாது. ஸோ எக்ஸாஸ்ட்லாம் மாற்றி தான் நிறைய பேர் வந்து இப்போயே ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்சால் எக்ஸாஸ்ட் கேட்போம், பட் ரைட் ரிவ்யூ வந்து இப்போது பண்ண முடியாது. யாராவது இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி ஓனர்களை பேசி நான் வேணால் கொண்டு வரேன். ஸோ ரைட் ரிவ்யூ சீக்கிரமே வரும், ஏன்னா டியூக் 125 விட, சாரி பழைய டியூக் 125 விட இங்கே வந்து டூரிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ மைலேஜ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சீட்டிங்கு போஸ்டரு எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், இதான் இங்கே தான் எக்ஸாஸ்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பைப்பு அதுதான் எக்ஸாஸ்ட். இதில் சும்மா லைட் தான். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே சில், பை பை மக்களே.